பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பதிவை நம்ம பதிய இருக்கிறோம். இன்றைய தலைமுறைகள், படிக்கிற இளைஞர்கள் கட்டாயமாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த விஷயம்தான். நம்முடைய இந்தியா லெவலில் பிரதமர் வந்து ஆட்சி செய்கிறாரு, நாடாளுமன்றம் அவர் கண்ட்ரோலில் வருது, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையும் முதலமைச்சர் ஆட்சி செய்கிறாரு, முதலமைச்சர் கண்ட்ரோலில் சட்டமன்றம் வருது, அது மாதிரி மாநிலங்கள் நாடு இதை தவிர்த்து உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன அமைப்புகள் உருவாகி ஒவ்வொன்றையும் வந்து தனித்தனி கண்ட்ரோலில் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரங்களை நம்முடைய அரசு வழங்கியிருக்கு. இது உள்ளாட்சி அமைப்புகள் அப்படி உள்ளாட்சி நிர்வாகங்கள், இதை ரெண்டு வகையாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க, ரூரல் அர்பன், அதாவது ஊரகம் நகரம். இந்த ஊரகத்தில் கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, இந்த மூன்று அடுக்கு. அதே மாதிரி அர்பன் நகரத்தில் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. இந்த அமைப்பு பாருங்கள் உண்மையிலே வேறு லெவலுங்க. இதை குறித்து நம்ம உன்னித்து கவனித்து நம்ம இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கொண்டு இதில் என்னென்ன திட்டங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான கடமைகள் என்ன, உள்ளாட்சிகளுக்காக அரசு, மத்திய மாநில அரசுகள் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க, அது எந்த மாதிரி விஷயங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க, அந்த நிதிகளை எந்த மாதிரி பயன்படுத்தி இருக்கிறாங்க, இதற்கென்று கேள்வி கேட்பதற்கு இந்த அமைப்புகளில் யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்குது, இதெல்லாம் நம்ம 151 நம்ம படித்தோம் அப்படின்னாவே இன்றைக்கி நம்முடைய தமிழகத்தில் கடன் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க, 600,000 கோடி கடன் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா. நாம 600,000 கோடி யாருக்காக ஒருத்தன் கடன் கொடுத்து நாம் இன்றைக்கி பெரிய லெவலில் இருந்திருக்கலாம். நம்முடைய இந்தியா எப்போ வல்லரசாக இருக்கு, இந்த உள்ளாட்சி அமைப்புகளை நம்ம தெரிந்திருந்தால், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அதை குறித்து ஒரு விளக்கம் புரிந்திருந்தால், இதில் பர்டிகுலராக நிறைய விஷயங்களை நாம் பேசினாலும் இன்றைக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த உள்ளாட்சி அமைப்புகள் ரெண்டு இருக்கு இல்லையா, இதில் நகரத்தை விட்டுருவோம். இப்போ ஊரகத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்கு ஊராட்சி, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. இந்த கிராம ஊராட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சிற்றூர்களை உள்ளடக்கி அந்த சிற்றூர்களிலும் வார்டுகளை தனித்தனியாக பிரித்து அந்த வார்டுகளுக்கு மெம்பர்களை நியமித்து அந்த வார்டுக்கு அவர் தான் வந்து எல்லாத்தையும் பொறுப்பு அவர் தான் கொண்டு வரணும். அவர்கிட்ட வந்து முறையிடணும், அவர் வந்து கிராம ஊராட்சி தெரிவிப்பார். அவர் நினைச்சா ஒரு கிராம ஊராட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒன்றிணைத்து, இப்போ 10 வார்டுக்கு 10 வார்டு உறுப்பினர் ஒன்று சேர்ந்தால் ஒரு கிராம ஊராட்சி வேறு லெவலில் கொண்டு வந்துட முடியும். ஸோ இதுக்கான அதிகாரத்தை இந்த உள்ளாட்சி அமைப்புகளோட சட்டங்கள் வந்து நம்மளுக்கு வழங்கியிருக்கு. இது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இந்த பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்வு செய்கிறாங்க. அது பேரூராட்சி வார்டு உறுப்பினர் இருக்கலாம், நகராட்சி வார்டு உறுப்பினர் இருக்கலாம், மாநகராட்சி வார்டு உறுப்பினர் இருக்கலாம், அதே மாதிரி ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர், இங்கே எல்லாரையுமே மக்கள் தான் தேர்வு செய்கிறாங்க தன்னுடைய வாக்கு மூலம். 5 ஆண்டு இவங்களுடைய பதவிக்காலம். இந்த 5 ஆண்டு பதவி காலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவங்களுடைய சொத்து மதிப்பை கண்டிப்பாக அந்த வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கணும். எனக்கு வந்து ஊருக்குள்ள வந்து இவ்வளோ நிலம் இருக்குது, இவ்வளவு நகையை வந்து நான் கடனில் இப்போ இருக்குது, எனக்கு இத்தனை வங்கி கணக்கு இருக்குது, அதில் இவ்வளோ இப்போதைக்கு கரண்ட்டில் எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இல்லை நான் லோன் வாங்கியிருக்கேன், எனக்கு கடன் இருக்குது, எல்லா டீட்டெயிலையுமே ஒரு அபிடவுட் ரெடி பண்ணி நாம் வேட்புமனுவில் தாக்கல் பண்ணோம். அந்த அபிடவுட்டை கூட இணையதளத்தில் இன்றைக்கி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்லோட் பண்ணுறாங்க. நம்ம அபிடவுட்டை போய் இணையதளத்தில் எடுத்து யாராரு எப்படி அபிடவுட் கொடுத்து தாக்கல் பண்ணிக்கலாம் நம்ம கண்டுபிடிச்ச முடியும். இதை ஏன் அந்த அபிடவுட் வாங்குறாங்க அப்படின்னா, இந்த பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய சொத்து மதிப்பு கூடுதா குறையுதான்னு அரசாங்கம் கண்காணிக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டுருக்கு. ஒரு கிராம ஊராட்சி தலைவர் வந்து 5 வருஷம்தாப்பா இருந்தார், அவர் பார்த்தீங்கன்னா கார் வாங்கிட்டாரு, வீடு கட்டிட்டாரு, சொத்து வாங்கி போட்டார், வேறு லெவலாக இருக்காருப்பா. ஒரு கிராம ஊராட்சி துணைத்தலைவராக இருந்தோட சொத்து மதிப்பு இன்னைக்கு வேறு லெவலாக இருக்குப்பா. இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் வருதா இல்லையா? அப்போ இது அரசு கண்காணிக்குதா இல்லையா? கண்காணிக்கிறதுக்கு தான் சட்டம் கொண்டு வந்திருக்கா? எஸ், சட்டம் இருக்குது. கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சியில் இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர்கள் இவங்களுடைய சொத்து மதிப்பை ஆண்டுதோறும் வெளியிடப்பட வேண்டும் அப்படிங்கிறத தமிழ்நாடு ஊராட்சிகள் விதிகள் 1999 அரசாணை நிலை எண் 181/4 என்னைக்குன்னா 20/8/1999 இதை வெளியிட்டிருக்கிறாங்க. எவ்வளோ அருமையான ஒரு முயற்சி பாருங்கள். அதாவது 31 மார்ச் அடுத்த 31 மார்ச் இதுக்குள்ளே 12 மாதம் இந்த கணக்கில்
ஒரு ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கிராம ஊராட்சினா கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம்னா ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சினா மாவட்ட ஊராட்சி. இந்த ஃபார்மில் அந்த அந்த நபருடைய பேர், இப்போ 1வது வார்டு உறுப்பினராக இருக்கேன், 1வது வார்டு உறுப்பினர் முருகேசன், இவர் எந்த ஊர், இந்த ஊர், இவருக்கு வந்து எவ்வளவு வந்து இப்போதைக்கு சொத்து மதிப்பு இருக்குது, இவர் எவ்வளோ நகர் ஆடை வச்சுருக்காரு, இவர் எவ்வளோ வீடு எவ்வளோ வச்சுருக்காரு, என்னென்ன பண்ணிகிட்ருக்காரு, தொழில் என்ன பண்ணிகிட்ருக்காரு, இவர் கடன் எதுவும் இருக்கா, மறுபடியும் ஒரு ஃபார்ம். இதை ஆண்டுதோறும் நான் ஃபுல்லப் பண்ணி நான் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் அப்படின்னா கிராம ஊராட்சி நிர்வாகத்தில் நான் அதை சப்மிட் பண்ணணும். நான் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் அப்படின்னா ஒன்றிய அலுவலகத்தில் நான் அதை தாக்கல் பண்ணணும். நான் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்னா நான் மாவட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை நான் தாக்கல் பண்ணணும். இந்த தாக்கல் பண்ணக்கூடிய இந்த ஆவணங்களை எல்லாமே ஊராட்சியின் ஆய்வாளராகிய மாவட்ட ஆட்சியருடைய கவனத்திற்கு போய் சேரும். ஏங்க, வருஷம் வருஷம் சொத்து மதிப்பை வெளியிடணும்னு சொல்லி அரசே சொல்லிட்டு இருக்கும்போது சொத்து மதிப்பை ஒவ்வொருத்தரும் வெளியிடாமலா இவ்வளவு தூரம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, அப்ப கலெக்டர் கேள்வி கேட்க மாட்டாரா, இது வெளியில தெரியாதா அப்படின்னா அதுதாங்க நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த விதிமுறையின் அடிப்படையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க என்ன பண்ணலாம்னா, கிராம ஊராட்சினா ஊராட்சி கிராம சபை கூட்டம் இருக்குல்ல, அதுல வந்து இந்த வார்டு உறுப்பினர்கள் 10 பேர், அந்த வார்டு உறுப்பினர் அந்த 10 பேருடைய சொத்து பட்டியல வச்சு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும், மக்கள் மத்தியில் அது ஒப்புதல் பெற வேண்டும்ங்க. அப்போ அந்த பேப்பரை பிரட்டி பார்க்கும்போது, ஏப்பா முரியேசா நீ வந்து அப்டேட் தாக்கல் பண்ணும்போது இதில் வந்து ஒரு வீடு தான் இருக்குன்னு சொல்லியிருக்க, இன்னைக்கு 2 வீடு இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்க, இந்த வீடு நீ எப்படி வாங்கின, எப்படி வந்துச்சு, எந்த உனக்கு வருமானம் எங்கேருந்து வருது, நீ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேள்வி கேட்கணுமா, கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கணும். அதுக்காண்டி தான் இந்த அரசாணை வந்து அன்னைக்கு அரசாங்கம் உருவாக்கி வச்சாங்க. ஆனால் அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு, அதை குறித்த ஒரு அறிவு நமக்கு இல்லாதனால சொத்து மேல சொத்து சேர்க்கிறவன், மாடி மேல மாடி கட்டுறவன், கோடி கோடியா சேர்க்கிறவன் சேர்த்துட்டே இருக்கான். யாரு கேப்பா, சட்டம் போட்டீங்க அது நடைமுறைக்கு வருமா, நடைமுறைப்படுத்த வேண்டும். இது எப்படிங்க நடைமுறைப்படுத்துறது, இது ஒரு பொது தகவல்ங்க, இது ஒரு பொது தகவல். கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து தகவல் பெரு உரிமை சட்டத்தை எடுத்து கையில் எடுத்து நீங்க என்ன செய்யலாமா, தாராளமா ஆர்டிஐ போட்டு கேட்கலாம். கிராம ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆர்டிஐ தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிராம ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் கிராம சபையில் போய் உட்கார்ந்தாலே டோட்டல் கிராம ஊராட்சியில் வரவு செலவு எல்லாம், கிராம ஊராட்சியில் என்னென்ன செயல்முறை படுத்துறாங்க, கடந்த நிதியாண்டு இந்த நிதியாண்டில் வந்து என்னென்ன திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு, என்னென்ன திட்டங்கள் அடுத்து நீங்கள் கொண்டு வர போகிறீங்க, ஜிபிடிபியில் என்ன நீங்கள் கொண்டு வர போகிறீங்க, வளர்ச்சி திட்டத்தை என்னென்ன கொண்டு வர போகிறீங்க, இதெல்லாமே கிராம சபாவில் தாக்கல் பண்ணணும் ஊராட்சி நிர்வாகம். அப்போ ஒரு 10 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு கிராம சபை கூட்டத்தில் போய் உட்கார்ந்து இதெல்லாம் கண்காணிச்சாவே ஒரு ஊராட்சி தண்ணீர் அடைஞ்சிடும், வளர்ச்சி அடைஞ்சிடும். நேற்று ஒரு ஊராட்சியில் ஒரு இளைஞர் வந்து என்னை சந்திக்கிறாரு, அவர் பேசுகிறாரு, அண்ணே எங்கள் கிராம ஊராட்சியில் ஒரு 6-7 கிராமங்கள் இருக்குது, அதில் பர்டிகுலராக எங்கள் கிராமத்துக்கு மட்டும் குடிநீர் வசதியே இல்லாமல் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். காரணம் என்னன்னு நம்ம இங்கே புலனாய்வு செய்து விசாரணை பண்ணி பார்த்தா, அந்த கிராமத்திலே யாரோ வேற ஒரு நபர் வந்து எலெக்ஷன் நின்றுருக்காரு, அந்த கிராம மக்கள் எல்லாமே அவருக்கு ஓட்டு போட்டுவிட்டாங்க, ஜெயிச்ச தலைவருக்கு ஓட்டு போடல. இந்த ஒரு பழிவாங்கும் படலமாக அந்த ஊராட்சி அவர்கள் டார்கெட் செய்து தண்ணீர் விடாமல் நிறுத்தி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம கிராம சபையில் போய் உட்கார்ந்து தாங்க தீர்க்க முடியும், கேள்வி கேட்டாதான் அது சரியாக வரும், இல்லைன்னா எதையுமே சரிப்படுத்த முடியாது அப்படிங்க சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு இளைஞர்களும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், பிரதிநிதிகளுடைய மக்கள் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளோட சொத்து மதிப்பு உயருதுன்னா அதை குறித்ததான கவனம் அக்கறை நமக்கு இல்லை. கேள்வி கேட்க, இப்போ எவ்வளோ அழகாக இந்த சட்டம் சொல்லியிருக்கு, இந்த விதிகள் வந்து சொல்லியிருக்கு, தமிழ்நாடு ஊராட்சிகள் விதிகள் 1999, அரசாங்க நிலையின் 181, 20/8 1999 போடப்பட்ட இந்த அரசாணையின்படி வருடந்தோறும் மார்ச் 31 அடுத்த மார்ச் 31 இந்த வருடாந்திர அறிக்கை வந்து தாக்கல் பண்ணி கிராம ஊராட்சி கிராம சபையில் வைக்கணும், ஒவ்வொரு வார்டு உறுப்பினர் தன்னோட சொத்து மதிப்பு வெளியிடணும், ஊராட்சி தலைவர் தன்னோட சொத்து மதிப்பு வெளியிடணும், ஊராட்சி துணைத்தலைவர் தன்னோட சொத்து மதிப்பு வெளியிடணும், மாவட்ட ஊராட்சி தலைவர் தன்னோட சொத்து மதிப்பு வெளியிடணும், மாவட்ட ஊராட்சி துணைத்தலைவர் தன்னோட சொத்து மதிப்பு வெளியிடணும், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் தன்னுடைய சொத்து மதிப்பு வெளியிடணுங்க. அப்போ இந்த அரசாணை நம்ம வந்து அரசாணையின்படி சொத்து மதிப்பு வெளியிடப்படலைன்னா அப்போ இந்த அரசாணை தேவையில்லை தானே, எனக்கு தெரிஞ்ச சட்டம் தேவையில்லை தானே, எதுக்கு இதை வச்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பணும் இல்லை. நீ ஆர்டிஐ பயன்படுத்துபவர்கள் இந்த அரசாணையை மேற்கோள் காட்டி இதன்படி ஒவ்வொரு வருடமும், இப்போ 3 வருஷம் ஆச்சு நம்ம கிராம ஊராட்சிகளாக உள்ளாட்சி நடந்து இப்போ பொறுப்புக்கு வந்து, இந்த 2 வருடம் 3 வருடம் தாக்கல் செய்யப்பட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் சொத்து மதிப்பு பட்டியல் என்னவென்று அந்த அவர்கள் சமர்ப்பித்த அந்த அறிக்கையை வந்து நகலாக்குங்க. மாவட்ட ஊராட்சினா ஊராட்சி தலைவர் ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுடைய சொத்து மதிப்பு
அதை வந்து வெளியிடுங்க. ஆரம்பத்தில் அவங்க வந்து அப்படியே ஒரு தாக்கல் பண்ணும்போது எவ்வளோ சொத்து மதிப்பு காட்டியிருந்தாங்க அதோட நகல் கொடுங்க, ஆர்டிஐயில் போட்டு நம்ம தாராளமாக கேட்கலாம். இதெல்லாம் கேட்டால் பிரச்சனை வருமாங்க, வரதான் செய்யும், வரதான் செய்யும். ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நம்ம நினச்சி போராடணும்னா பிரச்சனைகள் என்பது வரதான் செய்யும். நான் இப்போ சமீபத்தில் செஞ்சிக்கோட்டையில் சட்டப்பயிற்சி வகுப்பில் பேசும்போது இந்த சாப்டர் பேசினேன். ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் செய்ய வரான் அப்படின்னா அவன் குடும்பம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அவன் ஒரு செய்ய நினைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு யூனியன் ரொம்ப முக்கியம். ஒரு ஊராட்சியில் இளைஞர்கள் வந்து எந்த இருக்கணும் அப்படிங்கிறத நான் பேசியிருக்கேன். அந்த வந்து இன்று அல்லது வந்து நம்ம பதிவேற்றம் செய்வோம். ஸோ உறவுகள் வந்து அந்த வீடியோ பாருங்க, உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசின இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அரசாணை நிலையம் 181 ஊரக வளர்ச்சி துறையால் வெளியிடப்பட்ட இந்த அரசாணை குறித்து பேசியிருக்கோம். ஒவ்வொரு ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த March 31 அந்த 12 மாதத்திற்கான அதாவது ஒரு வருடத்திற்கான சொத்து மதிப்பு அறிக்கையை வந்து தாக்கல் செய்யணும் அந்தந்த நிர்வாகத்தில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதை ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும், அந்த மாதிரி ஃபார்ம் வந்து எந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணுறாங்க, அதோட மாடல் இருந்தால் கொடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப்ஷனில் அதுக்கான வந்து கொடுத்து உறவுகள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஃபுல் டீட்டெயிலாமே நம்ம இந்த வீடியோவில் சொல்லி முடிச்சிட்டோம். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள், இன்னும் கூடுதலான தகவல்களை நம்ம அவ்வப்போது வெளியிடுவோம். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு சந்திக்கிறேன். நன்றி. மேலான கருத்து உங்களுடைய கருத்து